கோலாகலமாக கோதுமை பரோட்டா சாப்பிடணும்னா அல்மாஸ்க்கு வாங்க. அண்ணன் கடை காரைக்குடியில் கழனி வாசல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. பரோட்டாவை போட்டுக்கிட்டு அண்ணன் நம்மளை பார்த்து ஒரு லுக்கு விட்டார் பாருங்க, வேற லெவலுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ணன் லுக்கோட நம்ம லுக்கு எப்படி இருக்கு? தலைவாலை இலை போட்டு பரோட்டாவை அது மேலே வச்சாச்சு. வெறும் பரோட்டாவை வச்சு குருமா ஊத்தாம போயிட்டாரு. அண்ணாச்சி எவ்வளவு நேரம் ஆனாச்சு, வாங்க கலகலன்னு ஊத்துங்க. பரோட்டாவே தெரியாத அளவுக்கு சிக்கன் குருமாவையும் மட்டன் குருமாவையும் நல்லா ஊத்திட்டு போயிட்டாப்ல. பரோட்டாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், சும்மா அல்டிமேட் தான், அப்படித்தான் இருந்துச்சு பரோட்டா. வெறும் பரோட்டாவோட போறது இப்படி, அதோட பார்த்தீங்கன்னா பிச்சு போட்ட சிக்கனு, அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஊத்தப்பம், அந்த ஊத்தப்பத்தை நல்லா குருமாவை தொட்டு சாப்பிட்டா அப்படித்தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டை பொரியல், அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொத்து பரோட்டா வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு தெம்ப கிளம்பி வந்தாச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோவும் பண்ணிருங்க. வரட்டா.